கண்ணுறங்கும் வேளைக்கு முன்பு. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த இரவு நீங்கள் இழைப்பாற போவதற்கு முன்பு உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக பல சம்பவங்கள் நடக்கின்றன. அதிலும் எதிர்பாராத ஒன்று, நாம் ஜெபிக்கிறோம், பக்தியாக இருக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், நாம் விரும்பியது நடக்கவில்லை. ஆனா பக்கத்து வீட்டில் வேதம் வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை, கர்த்தரை தேடுகிறதே இல்லை, அவர் எதை செய்தாலும் வாய்க்கிறது. வேதம் சொல்கிறது இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் நான் தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எதுவும் வாய்க்கவில்லை. அவன் வேதத்தை தொடுகிறதும் இல்லை, சிந்திக்கிறதும் இல்லை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. அவன் நினைப்பதற்கும் அதிகமாக நடக்கிறது. ஒரு துறவை வெட்டினால் தண்ணீர் ஏராளமாய் வருகிறது. இப்படி சகல விதத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். இது நமக்கு விளங்கவில்லை, மிகவும் மன சோர்வடைந்து விடுகிறான். என்ன இது, நேர் மாறாக இருக்கிறது என்று. அருமையாரவுடைய இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் ஆசாப் சொல்லுகிறான். சங்கீதம் 73:13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமே நான் என் கைகளை கழுவினேன். இருதயத்தை நான் சுத்தமாக வைத்திருக்கிறேன். பொறாமை, எரிச்சல், கோபம், வஞ்சகம் எதுவுமே இல்லாதபடி என் இருதயத்தை காத்துக் கொள்கிறேன். விருதா, இப்படி செய்ததுக்கு அர்த்தமே இல்லை. நான் குற்றமில்லாமல் வாழ பிரயாசப்படுகிறேன். பலன் என்ன? ஒன்றுமே இல்லை. குற்றம் செய்கிறவன் தலைத்திருக்கிறான், இருதய சுத்தம் இல்லாதவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். என் நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இப்படி மனிதன் சஞ்சலப்படுகிறான். என் அருமையான தேவ பிள்ளையே, நீ இப்படி ஒரு சஞ்சலத்தில் இருக்கிறாயா? இன்றைக்கு இப்படி ஒரு வருத்தத்தில் இருக்கிறாயா? ஜெபம் விருதா, வேத வாசிப்பு விருதா, ஆராதனைக்கு போது விருதா என்று அழுத்துக் கொள்கிறாயா? அங்கராய்த்து கொண்டிருக்கிறாயா? இப்படித்தான் சங்கீதக்காரன் இருந்திருக்கிறான். ஆனால் ஒரு காலகட்டம் வந்தது. அவன் சொல்லுகிறான், காலை தோறும் நான் தண்டிக்கப்படுகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் பாதிக்கப்படுகிறேன், ஒரு நாள் கூட விடுதலை இல்லை. பொழுது புறந்ததும் தண்டனை தான் கிடைக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிறான். இப்படி சொல்லும்போது அவன் திடீரென்று இடைமறித்து சொல்லுகிறான், இதை அறியும்படிக்கு யோசித்தேன். சங்கீதக்காரன் யோசிக்கிறான், ஏன் இப்படி? இதை அறியும்படி யோசித்தேன். நீங்க யோசிக்கிறீர்களா? ஏன் இந்த வித்தியாசம்? யோசிக்கிறீர்களா? நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவருடைய முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருக்கும்.
பதில் கிடைத்தது. எப்போது? நான் முடங்கான் படியிட்டு கத்தரி நோக்கி மன்றாடி, ஏன் இப்படி நடக்கிறது என்பதை நான் கேட்டேன். கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார், எனக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்தார். தேவனுக்கு பயப்படாதவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டாலும் அவருடைய முடிவு என்ன என்பதையும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய முடிவு எவ்வளவு சந்தோஷமானது என்பதையும் கர்த்தர் சொன்னார். அந்த முடிவை எண்ணி பார்க்கிற வரையிலும் நான் விசனமாகவே இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் போது வெற்றி என்று செய்தி வருகிறது, முன்னிலை முன்னிலை என்று வருகிறது. திடீரென்று கடைசி சுற்று எண்ணும்போது தடைகளாக மாறிவிட்டது. எத்தனையோ முடிவுகள் மாறிவிடுகின்றான். அவர் முடிவு வரட்டும் என்று காத்திருக்கிறான். தேர்தல் முடிவுகளை அறிகிற மனிதன் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் முடிவுகள் அறிவிக்கப்படும். முடிவு என்ற மரணத்தை அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாதது போல் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாதது போல் இருக்கிறது. இது முடிவல்ல, சீக்கிரத்தில் முடிவு வருகிறது. பரலோகம் இந்த காரியங்களை கரத்தில் எடுக்கும். அந்த முடிவை பார்க்கும்போது வெற்றி பெறப்போவது நீங்கள் தான் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆகையினால் முடிவுக்காக பொறுமையோடு காத்திருங்கள். ஆத்திரப்பட்டு எந்த தீர்ப்பு சொல்லிவிடாதீர்கள் அருமையானவர்களே. ஆகவே இன்றைக்கு பல சம்பவங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் நம்பிக்கைக்கும் விரோதமாகவே நடந்து கொண்டிருக்கலாம். சூழ்நிலைகள் நமக்கு சொல்லும், விசுவாசம் ஜெயிக்காது, விவேகமே ஜெயிக்கும். ஆண்டவரை பற்றிய அறிவு ஜெயிக்காது, பகுத்தறிவே ஜெயிக்கும். இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு போகும். அது சொன்னது போலவே காரியங்கள் நடக்கும். முடிவு கர்த்தருடைய வார்த்தையை ஜெயிக்கும். மனித அறிவல்ல, மனித விவேகம் அல்ல, தேவ ஞானமே ஜெயிக்கும். ஆகையினால் பொறுமையோடு காத்திருங்கள் அருமையானவர்களே. முடிவு இன்னும் வரவில்லை, உங்களுடைய பிரச்சனையுடைய முடிவு இன்னும் வரவில்லை. முடிவு வரும் பொழுது அறிந்து கொள்வீர்கள், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று. ஆகவே சங்கீதக்காரன் முடிவை கண்ட பிறகு சொல்லுகிறான், எனக்கோ இவ்வளவு வருத்தமாய் பேசினானே, விருதாவாகவே நான் செய்கிறேன், வருத்தத்தோடு வாழ்கிறேன், சஞ்சலமாய் இருக்கிறேன் என்று சொன்னானே, அவன் சொல்லுகிறான், எனக்கும் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். எல்லா சூழ்நிலைகளிலும் என் கர்த்தரை பற்றி பிடித்துக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். ஆகையினால் விருதா என்று சொல்ல மாட்டேன், சஞ்சலம் என்று சொல்ல மாட்டேன், என் கர்த்தர் என்னை கவனிக்க என்று சொல்ல மாட்டேன். என் கர்த்தரை பற்றி கொள்வதே எனக்கு நலம். எந்த சூழ்நிலையிலும் அவரை விடாமல் பற்றி கொள்வதே எனக்கு நன்மை. நாம் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். தேவன் மீது நம்பிக்கை வைத்த மனிதன் தேவன் செய்த நன்மைகளை அறிக்கையிடுவான். என்னை கேட்கும் அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு தோல்வி, வருத்தம், சஞ்சலம், பாடு, உபத்திரவம், வியாதி, வறுமை, வெறுமை இவைகளை குறித்து நீ சொல்லுகிறாய். கொஞ்ச நாளில் கர்த்தரை அண்டிக் கொண்ட
பலனாக, அவர் மீது வைத்த நம்பிக்கை பலனாக சமாதானம், சந்தோஷம், வெற்றி, வளமை, வாழ்வு, சிறப்பு என்று இவைகளையே நீ சாட்சியாய் சொல்லுவார். கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பார். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை தருவார். ஏன்? கர்த்தரை அண்டிக் கொள்வதே எனக்கு நலம். என் நம்பிக்கையை நான் அவர் மீது வைத்திருக்கிறேன். அவர் கிரியையை நான் சொல்லும்படி எனக்கு பலத்த கிரியைகளை செய்வார். இந்த நம்பிக்கைக்கு அவர் வந்துவிட்டார். நீங்களும் உங்கள் வருத்தமான பள்ளத்தாக்கை விட்டு கடந்து வெற்றி மலைமுகளுக்கு வர வேண்டும். தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகரும் ஆகியிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் ஆண்டவரே. உலக சரித்திரத்தை பார்த்தால் துன்மார்க்கம் தடைக்கிறது போலவும் தேவனை விட்டு விலகிறவர்கள் வாழ்வது போல காணப்படும். இது ஒரு மாயை தோற்றம். சத்தியத்தை பார்க்கும் பொழுது, தேவ சமூகத்தில் யோசிக்கும் போது எனக்கு நன்றாய் விளங்குகிறது. தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ஒன்பது பேரின் நம்பிக்கையாக இருப்பதே எனக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் என்னை ஒருபோதும் வஞ்சிக்கிறவர் அல்ல. என் தேவன் மீது வைத்த நம்பிக்கை வெட்கப்படுத்தார். இந்த நம்பிக்கையில் வளர வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.